இந்த வார மக்கள் கேள்வியில் அர்ஜுன் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க சார். இந்த நேரத்துக்கு ரொம்ப தகுந்த ஒரு கேள்வி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதாவது போக்குவரத்து விதி மீறனா அதற்கான கட்டணங்கள், அதுக்கான அபராதம் வழங்குவதை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. திருத்தம், இது மாற்றியில் அமைக்கப்படவில்லை, உயர்த்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. 2019 வரைக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சு, 2019 இன்னொரு சட்டம் வருது. இந்த 2019 வரைக்கும் சப்போஸ் ஒரு நீங்க ஒரு ஹெல்மெட் போடலன்னு சொல்லணும்னு வைங்க, அவர் என்னன்னா அவரும் இதான் கேட்டிருக்காரு. இதை பத்தி எனக்கு ஒரு கிளாரிட்டி வரணும், எவ்வளவு உயர்த்தி இருக்காங்க, என்னென்ன தப்பு பண்ணா என்னென்ன தண்டனை அப்படின்னு கேட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ட்ரங்க் அண்ட் டிரைவ், அது ரொம்ப ரொம்ப கண்டிக்க தகுந்த ஒன்று. நீங்கள் உங்கள் உயிரை மாத்திரம் பணயம் வைக்கவில்லை, மற்ற உயிர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் வந்து பணயம் வைக்கிறீர்கள். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள், லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி 500 ரூபாய் வாங்குறாங்கன்னு வைங்களேன், இப்போ எல்லாம் 5000 ரூபான்னு. பொதுவாகவே மக்கள் உங்களை மாதிரி நல்லவர்களோ யாரோ மனிதாபிமானம் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஓரம் கட்டி அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருவாங்க. ஆனால் இத்தற்சமயம் வந்து அங்கங்கே பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறதுனால அந்த 4 ரோடு 6 ரோடு 8 ரோடு இருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியம். அங்கெல்லாம் வந்து ஆம்புலன்ஸுக்குன்னு தனி ரூட், ஒரு ட்ராக் ஒன்று போட்டு, அதாவது வெளிநாட்டில், வெளிநாடுகளில். அல்லது ஆம்புலன்ஸ் வருதுன்னு அந்த ஹார்ன் அடிக்கும்போது எல்லா வண்டிகளும் வந்து ஸ்லோ பண்ணுறதெல்லாம் கிடையாது, வழிவிடுறதெல்லாம் கிடையாது. அவங்க தட்ஸ் அந்த ரைட் சைடு ஓரமாக போய் நிறுத்துவாங்க வண்டியை, அவங்க ஓட்டுற வண்டியை நிறுத்திட்டு இந்த ஆம்புலன்ஸ் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவ்வளோ மாதிரி ஒரு உயிருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிறது அல்லது நாடாக இருக்கிறதுன்னு. இங்கேயும் அந்த மாதிரி செய்யணுன்றதுக்காக வேண்டி தான் நீங்கள் ஆம்புலன்ஸ் வழி விடலன்னா 10,000 ரூபாய் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வழி விடாமையா சார் இருக்கிறாங்க? இருக்கிறது 1.5 லேன் வைங்களேன், ஒன்றுத்தில் பஸ்ஸு போகுது, இன்னொன்றுத்தில் கார் போயிட்டுருக்கு, அடுத்து வந்து ஒரு பைக்கில் இப்படி அப்படி லெஃப்ட் ரைட்டுன்னு போகிறாங்க. இப்போது 2 லேன் வந்து ஒரு பெரிய வண்டிக்கும் ஒரு சின்ன வண்டிக்கும், அடுத்து 3வது லேன் வந்து பைக்கோ அல்லது டூ வீலருக்கோ இருக்குன்னு வைங்களேன். அப்புறம் ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னால் எந்த லேனில் வரும்? ஒன்று, பஸ்ஸுக்காரன் அவன் வழி விட மாட்டான், அல்லது வழி விட்டாலும் கூட அவன் எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் இருக்கான். ஒன்லி கார் ஓட்டுறவங்க தான் லெஃப்டில் வழி விட்டு அவன் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறான். இப்போது அந்த மாதிரி விடலைன்னு சொன்னால் 10,000 ரூபாய் ஃபைன்னு சொல்கிறீங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்காரன் வந்து அவன் லைனில் அவன் போகிறான், ஒரு ஆம்புலன்ஸ் வருது, எங்கேயுமே கிடைக்கல ஒரு இடம்னு சொன்னால் அவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் 10,000 ரூபாய் போட்டுற முடியுமானா? இது கேள்வி தான். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து ரோடு பெருசாக இல்லையே, அப்புறம் எப்படி அவன் ஆம்புலன்ஸ் வழி விடுவான்? பஸ்ஸு போகும், காரு போகும், பைக் போகும், சைக்கிள் போகும், இதெல்லாம் ப்ராப்ளமா? இதில் வழி விடுனா யார் மேலே நீ 10,000 ரூபாய் போடும்? போட முடியாது. இருந்தாலும் ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். எல்லாருமே பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் கூட சில நேரங்களில் ட்ரங்க் அண்ட் டிரைவருக்கு ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் ஓட்டுறவனுக்கு, குடிக்காமல் இருக்கிற பின்னாடி பில்லியன் டிரைவராக வந்திருக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கும் வந்து 10,000 ரூபாய். என்னையா அது நீதி? நியாயமே இல்லையே. ஹெல்மெட்டு 500 ரூபாய் ரைட்டு, இப்போ வந்து 1,000 ரூபாய் மாத்துறாங்க. அது ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து விதி மீறினால் உங்கள் மேலே ட்ரங்க் அண்ட் டிரைவில் 10,000 ரூபாய், 2வது தடவை விதி மீறினால் 15,000 ரூபாய், 2 இயர்ஸ் ஃபைன். இவ்வளவு நேரம் நீங்க பொதுமக்கள் சார்பா பேசிட்டு இருக்கீங்களா? இதே பொதுமக்கள் தான் பேசுவாங்க, குற்றங்கள் அதாவது தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும் அப்படிங்க. பிரச்சனைகள் வந்து எங்க இருக்கு எப்படி இருக்குன்றத பார்க்காம, கட்டமைப்பு இல்லாமல் இந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி அந்த குறுகிய சந்துல தானே சார் வரேன் நானு. அந்த மாஸ்க்கு பக்கத்துல பார்த்தாலும் கூட நான் கம்மியா தான் வர்றேன். நான் இன்னைக்கு வர்றதுக்கு வந்து 8 கிலோமீட்டருக்கு 47 நிமிஷம் நான் வண்டி ஓட்டியிருக்கேன் சார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு, நெருக்கமா இருக்கலாம். நோ காரணம், ஒன்லி இந்த பஸ் டிராஃபிக் தான், பைக் டிராஃபிக் தான், அந்த மாதிரி தான். டிராஃபிக்னால மட்டும் தான் சார் 8 கிலோமீட்டர் வந்து அதிகபட்சமாக ஒரு 15 நிமிஷத்தில் வரலாம் சார், அதுவும் மவுண்ட் ரோடில், எங்கேயுமே வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்லே இந்த மாதிரி இருப்பதற்கான காரணம், அதுக்கான காரண காரியங்கள் என்னன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணணும் சார். கட்டுமான அமைப்புகள் சரியாக இருக்குமே ஆனால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இருக்குமே ஆனால், ஒருவன் தவறு செய்கிறானால் அவன் மேல் தண்டனை விதிக்கலாம். தவறு செய்பவர்களுக்கு அபராதங்கள் அதிகமாக விதிக்கப்பட்டால்தான் சாலை விதிமீறல்கள் குறையும். அபராதங்கள் அதிகப்படுத்துவதற்கு முன்னாடி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டுமானங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ட்ரங்க் அண்ட் டிரைவ்னா தேர் ஷுட் பி சம் பனிஷ்மெண்ட், நோ டவுட். ஆனால் 2வது தடவை ட்ரங்க் அண்ட் டிரைவ்னா உடனே லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். பட் இந்த ஏற்றம் வந்து திடீர்னு ஒரு 10 மடங்கெல்லாம் உயர்ந்ததுன்னா சமாளிக்க முடியாது. இவ்வளோ தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் கமிட்டி அமைச்சு என்ன பண்ணுன்றத நான் சொன்ன இந்த கட்டமைப்பை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக தோன்றுகிறது என்று நாம் நம்புகிறோம். ஆனால் எல்லா இதுலேயும் வந்து இதை நானே கூட சொல்லுவேனே, நாம் சேமித்தது சில நொடி ஆனால் பறிப்போனது பல உயிர். சிவப்பண்ணி பார்த்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா சிவப்பண்ணி கடைபிடிக்கலன்னா உனக்கு வரும் வழக்கு.
வாகனங்கள் ஓட்டுவதற்கு தானே ஒழிய பறப்பதற்காக அல்ல. இப்போ போதையினால் மேதைகள் கூட குற்றவாளிகள் ஆகிவிடுகிறார்கள். இல்ல எவ்வளவு பெரிய மேதையா கூட இருக்குமே, இந்த போதை அடிச்சா நீங்க வந்து 10,000 rupees பே பண்ணணும். எவ்வளவு பெரிய மேதையா, எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒன்றே, ஆனால் கட்டுமானங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அது தகுந்தாப்புல ஃபைனை போடணும்னு தான் நான் சொல்றேன். ஒழிய ஃபைன் போடக்கூடாது, தண்டனை கொடுக்க கூடாது என்பது அல்ல. நான் தமிழ்நாட்டுக்குள்ள ஓசூருக்கு போறேன், டோல் மாத்திரமே நிறைய இருந்தது சார். அந்த ஃபாஸ்டாக் இல்லாததுனால, ஏன்னா நான் நார்மலி வெளியில போகாதவன்றதுனால ஃபாஸ்டாக் இல்லைன்றதுனால அப்படியே டபுள் மடங்கு ஃபைன் சார். ஆனா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இங்க இருக்கிற டோல் சார், இது அங்க இருக்க போய் மாத்திங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தா சத்தியமா எனக்கு ஒரு 1000 rupees மிச்சமாயிருக்கும் பெங்களூர் போயிட்டு திரும்பத்துக்குள்ள. எனக்கு தெரியாது, தெரியாதுன்னா எனக்கு தெரியும், பட் எனக்கு இந்த ஃபாஸ்டாக் இருக்கு அங்க இந்த மாதிரி அவங்க அறிவுறுத்தி இருக்கலாம் இருக்கலாம். இந்த இல்லைன்னா ஐசிஐசி பேங்க் போனோம், எந்த பேங்க் போனோம், அங்க பேங்க் போகணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் கொஞ்சம் இதுவா இருந்தேன் ஒழிய இங்க இருக்கு பக்கத்துல போய் மாத்திங்க சார்னு சொன்னிருந்தா மாத்திருப்பேன். ஆனா திரும்பி வரும்போது தான் நான் வந்து அந்த ஃபாஸ்டாக் போட்டேன். நான் இப்போ ஃபாஸ்டாக் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி அறிவுறுத்தல் ரொம்ப அவசியம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்மெட் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு 100 rupees சார், 100 rupees இருந்து வைங்களேன், இப்போ 1000 rupees சொல்றாங்க. இன்சூரன்ஸ் இல்லைன்னு வைங்களேன், 500 rupees இருந்தனா 5000 rupees சொல்றேன். 10 times பத்து மடங்கு மாறுகிறது. இதுக்கு பதிலாக ஒரு அறிவுறுத்தல் இருக்க வேண்டும் அல்லவா. இப்போ எப்படி ஒரு ஹெல்மெட் இல்லாதவங்களுக்கு உடனே ஒரு 500 rupees ஒரு ஹெல்மெட்டை வாங்கி கொடுக்க முடியுதோ, 5000 rupees ஃபைன் வேணாமே, 1000 rupees வந்து 10,000 rupees வேணாம், 100 rupees 1000 rupees வேணாம். அதே மாதிரி இன்சூரன்ஸுக்கு ஒரு 500 rupees இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு 5000 rupees நீங்கள் ஃபைன் போடுறதுக்கு பதிலாக அந்த வண்டிக்கு, உடனே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட போயிட்டு அந்த பக்கத்துலேயே இப்போ எல்லா இடங்களையும் வச்சுருக்காங்க, எல்லா டோல்ஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குங்க, அங்கே போய் ஒரு இன்சூரன்ஸை கட்டிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஃபைன் ஆகவே அதே 500 rupees வாங்கு. ஸோ தட் நீ திரும்பி ரிப்பீட்டடாக அந்த வண்டி வந்து அந்த ஃபைன் இல்லாமல் போகுது, ஒரு சீர்திருத்தமாக இருக்கும்ன்றது தான். ஸோ இந்த மாதிரி ஆந்திராவில் பண்ணாங்க உண்மையாகவே, இதில் காக்கிநாடா மாதிரி அல்லது திருப்பதி சித்தூர் எங்கூர் மாதிரி இருக்கிற இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. அது தமிழகத்தில் சென்னையில பண்ணலாமே, வெறும் அபராதம் தண்டனையா மட்டும் இல்லாம இது மாதிரியான சீர்திருத்தங்களையும் பண்ணலாம். தமிழர்கள் முன்னோடிகள் என்று சொல்கிறோம், கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த ஃபைனை ரொம்ப ஏத்துறீங்களே, அது கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, வேறு விதமாக மடை திருத்தலாமே. இப்போ 500 rupees பதிலாக ஒரு இன்சூரன்ஸ் வாங்கினோம்பா, போ அங்க போயிட்டு வாங்கிடு அப்படின்னு சொல்லலாம். ஹெல்மெட்டு அங்கே போயிட்டு ஹெல்மெட் வாங்கிடு, ஆனால் ஃபைன் உண்டு, எவ்வளோ மினிமம் மோஸ்ட் ஃபைன். இது அறிவுறுத்தலுக்கான ஃபைன் தானே ஒழிய உன்னை தண்டிக்க வேண்டும் என்ற தண்டனை அல்ல அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா அவனும் ஆமாம் இல்லை போலீஸ் சார் வந்து கரெக்டாக அந்த பொறுப்புணர்வை உணர்த்து தான் முக்கியம். ஏப்பா இந்த மாதிரி செய்யாதப்பா, டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் அனுப்பிச்சார்னா மிக சந்தோஷமானது, பெருமையானதாகவும் மக்கள் வந்து படிப்பினை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் என்று நம்புகிறோம். ஓகேங்க சார், இன்னைக்கு மிக முக்கியமான 2 வழக்குகள் குறித்தும் மக்கள் கேள்விக்கும் விரிவான சட்டப்பூர்வமான விளக்கத்தை வழங்கியதற்காக நன்றி சார். நன்றி. நேர்களே, உங்களுக்கும் ஏதேனும் சட்டப்பூர்வமான கேள்விகள் இருந்தால் திரையில் தெரியக்கூடிய முகவரிக்கோ அல்லது nidhi@news7tamil.live என்கிற இமெயில் முகவரிக்கோ உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். அதற்கும் சட்டப்பூர்வமாக வழிகாட்ட மாண்புமிகு நீதியரசர்கள் குழு தயாராக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.